எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மூஞ்சில் இருக்கிற சிரிப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்பயுமே முதல் சிரிப்பு இருக்கியா, ஆனா சந்தோஷம் இருக்கா? முடிச்சுக்கலாங்க, இதுக்கு மேலே முடியாது. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அப்போ வியூஸ் கம்மியாகிட்டே தான் இருக்குது. டெய்லி வீடியோ போடாமல் வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் நான் என் பெஸ்ட்டை தான் கொடுத்தேன். இதுக்கு மேலே முடியாது. கிரிஞ்சு பண்ணால் வியூஸ் வரும் தெரிஞ்சுதா? கிரிஞ்சு பண்ணுறவங்க வச்சு கிரிஞ்சு பண்ணேன், அப்போவும் வியூஸ் வரல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என் வாழ்க்கை எப்படி போயிடுமா சார்? நான் விளையாடாமலே தோத்து போயிட்டு இருக்கேன் சார். வாய்ப்புக்காக காத்திருக்கிற கொடுமை என்ன மாதிரி ஆளுக்கு தான் தெரியும் சார். சே, நான் நினச்ச அளவுக்கு இந்த க்ளோஸ் வந்தங்க. இட் வாஸ் திஸ் ஃபக்கிங் எவ்ரிதிங். ஆனா என்னால முடியலங்க. நான் அப்படி தோத்து போற மாதிரி உட்கார்ந்துட்டு நினைக்க மேலமா தோத்துற கூடாது. நான் எங்க 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 தப்பண்ண? யோசி யோசி யோசி. எனக்கும் வயசு ஏறிட்டே போகுது. ஒரு நாள் நானும் இந்த ரோஸ்டிங் பண்றதால விட்டு கப்பல் வாங்கிக்குள்ள குதிச்சிருவேன். இதை என்ன பெத்தவங்க கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். குடிச்சிட்டேன். ஆமாங்க, உண்மைதான். எஸ், நான் கப்பல் வாங்கி ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த முடிவுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு பெருசா கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. என்கிட்ட இருந்த ஸ்டஃப்பும் குறைஞ்சிட்டே வருது. என்னால வீட்ல இருந்தே ஷூட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், ஆனா டிராவலிங் ஃபுட் ரிவியூ எல்லாம் பண்ணி ஊர் சுத்த முடியாது. வீட்டுல உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணமா வேலையை பார்த்தமான் இருக்கணும். ஏன்னா பேசிக்கலி என்ன சோம்பேறி. சோ கப்பல் வாங்க தான் சீப் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன். கப்பல் வாங்கிங் பண்ண ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னு பார்த்தா ஒரு பொண்ணு. சோ லவ் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு லவ், டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு லவ், காலேஜ்ல ஒரு லவ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு லவ் பண்ணிட வேண்டியதுதான். திருத்தம், லவ் பண்ணன்னு சொன்னது உண்மைதான், ஆனா அது எல்லாமே ஒன் சைடு லவ். பொண்ணு கிட்ட பேசவே தெரியல, எங்க அந்த லவ் பண்றது? ஏன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு கப்பல் லாக் பண்ணமா? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு கப்பல் லாக் பண்ணக்கூடாதா? நாங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ஆகும், எங்க ஃபேமிலியெல்லாம் லவ் மேரேஜ் பண்ண மாட்டோம். ஸோ நாங்க ஒரு நல்ல வரன்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவோம். தென் பொண்ணு பாக்குறாங்கன்னு ஆயிடுச்சு. அதுக்கு வேண்டி தமிழ் மேட்ரிமோனி, கல்யாண மேட்ரிமோனி, ஷாதி மேட்ரிமோனி வாரத்துக்கு 400 விளம்பரம் போடுறானுங்கட்டு கூகுள்ல போய் தமிழ் மேட்ரிமோனின்னு சர்ச் பண்ணி பார்த்தா கூகுளோட ஆட்டோமேட்டிக் ஃபீல்ட்ல தமிழ் மேட்ரிமோனி ஃபீமேல் இமேஜஸ், தமிழ் மேட்ரிமோனி கேர்ள்ஸ் ஃபோன் நம்பர்னு சர்ச் பண்ணி நம்மளுக்கு கூகுளையே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்புறம் நம்பர் கிடைச்சி என்ன கிளிக்க போறேன்? இத்தனை வருஷமே எந்த பொண்ணு கிட்ட நம்பரே வாங்கினது இல்லையா? நம்பர் வாங்கினா மட்டும் அப்படியே பொண்ணுங்களை மைக்கு கலக்கிடுவாரு. அப்புறம் எதுக்குடா சிம்பா இருக்கிறது? தப்புல, பட் மேட்ரிமோனி சைட்ல வந்து சிம் பண்றது பெரிய தப்புடா பேர பசங்களா. பண்ணி வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், தொட்டு வணங்குறேன். ஒரு சர்ச் பாக்ஸ்ல எவ்வளவு தடங்கள். சரி விடுங்க, உள்ள போய் ஒரு பொண்ணை பாப்போம்னு வெப்சைட் குள்ள போனா மேட்ரிமோனி சைட்டுக்கும் டேட்டிங் சைட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. டிண்டர் மாதிரி இவனும் ஸ்வைப் ரைட் ஸ்வைப் லெஃப்ட்னு வச்சிருக்கான். சரி, அட்லீஸ்ட் ஃப்ரீயா வச்சு இருக்குன்னு பார்த்தா அங்கதான் ஆப்பே. ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஷிப், பிரீமியம் மெம்பர்ஷிப், டீலக்ஸ் மெம்பர்ஷிப், சூப்பர் டீலக்ஸ் மெம்பர்ஷிப் உங்க பாதி சொத்தை எழுதி கேட்கறானுங்க. அந்த மெம்பர்ஷிப் போட்டாதான் பொண்ணுங்க போட்டோவே பிளர் ஆகாம தெரியுது. அப்புறம் இவங்களுக்கும் டேட்டிங் ஆப்ஸுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. டேட்டிங் ஆப்ஸ் உங்களுக்காக நீங்க யூஸ் பண்றது, அதுவே மேட்ரிமோனி ஆப் உங்களுக்கு வேண்டிய உங்க தாய் தந்தை அண்ணன் தங்கை ஃப்ரெண்ட்னு யாரு வேணா ஓபன் பண்ணலாம். லாஜிக்கா யோசிங்க, எந்த ஃப்ரெண்டாச்சும் உங்களுக்கு வேண்டி காசெல்லாம் செலவு பண்ணி பொண்ணு பார்ப்பானா? அப்புறம் ஏன்டா அதையெல்லாம் ஆப்ஷன்ல வைக்கிறீங்க? சரிங்க, இந்த மேட்ரிமோனி சைட்ஸும் ஆப்ஸும் தான் இப்படி இருக்குன்னு யூடியூப்க்கு வேண்டி தான் பொண்ணு பாக்குறேன். அதை யூடியூப்ல சர்ச் பண்ணலாம்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பெரிய வேட்டை. எல்லா கேட்டகிரிலயும் வரன் வச்சிருப்பாங்க. ஆசைப்பட்டு ஒரு வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னு வைங்க, அங்கேயும் எனக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். டேய், இங்கேயும் கிளிக் போயிட்டாடா. என்னடா, உங்களை தட்டி கேட்கறக்கு ஒரு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் வந்து உங்க ஒவ்வொரு ஆளையா தூக்குறேன். ஓகேடா கிளிக் பைட் பசங்களா? கிளிக் பைட்டுக்கு உண்டான மரியாதை போச்சுடா உங்களால. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாந்துட்டீங்கடா. வெளியே வாங்கறவங்களை வச்சுக்கிறேன். இந்த டெக்னாலஜி எல்லாம் நம்பி டைம் வேஸ்ட் பண்ணாம ஏரியாக்குள்ள அக்கல்ல மஞ்சள் பை வச்சுட்டு ஒரு மேரேஜ் புரோக்கர் இருப்பாரு. அவங்க கிட்ட உங்க போட்டோவையும் பயோ டேட்டாவையும் கொடுத்தீங்க, ஆறே மாசத்துல யாரையாவது பிடிச்சி உங்க தலையில கட்டி வச்சிருவாங்க. பிகாஸ் அப்பதான் உங்களுக்கு கமிஷன் காசு கிடைக்கும். அப்படி எந்த ஒரு புரோக்கர் இல்லாட்டி உங்க ரிலேஷன் யார்கிட்டயே சொல்லுவீங்க, அவங்க பார்த்து சிறப்பா செஞ்சு விட்டுருவாங்க. மத்தவங்களை பத்தி எல்லாம் தெரியாது, ஆனா எனக்கு இந்த வரன் பாக்குறதுல ரெண்டு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் ஒன்னு, பொண்ணு எப்படி வேணும்னா கிளி மூக், எலும்பு சம்பள கலர், சுண்டி விட்ட ரத்தம் வரும். அப்படி எல்லாம் இல்லாட்டி நல்லா பேச தெரிஞ்ச பொண்ணா இருந்தா நல்லா இருக்கும். அதுவே யூடியூப் சேனல் வச்சிருந்தா இன்னும் சிறப்பு. ரெண்டு யூடியூபர் சேர்ந்து ப்ரொமோஷன் பண்ணி பாத்திருப்பீங்க, கொலாபரேஷன் பண்ணி பாத்திருப்பீங்க, கல்யாணம் பண்ணி பாத்திருக்கீங்களா? நான் காட்டுறேன். கேரளா சைடு ஒரு பொண்ணை பார்த்து ப்ரொபோசல் போட வேண்டியதா? ஏன்னா அங்கதான் நிறைய பொண்ணுங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. கண்டிஷன் நம்பர் ரெண்டு, அந்த பொண்ணுக்கு பாய் பெஸ்டி இருக்க கூடாது. அப்படி இருந்தாலும் விக்கி, சந்தோஷ், ராகுல், அப்துல்னு பேர் வச்சவன் கண்டிப்பா பாய் பெஸ்டி இருக்க கூடாது. மனுஷனாடா நீங்க எல்லாம். மேல இருந்த ரெண்டு கண்டிஷன், இனி வரப்போறது ஆட் ஆன். இந்த ஆட் ஆன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் முடிச்சு ஏதோ ஒரு ஐடி கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போவீங்க. அங்க பிஇ படிச்ச உங்களுக்கு வேலை கொடுக்காம பிஇயோட சேர்த்து எம்பிஏ படிச்சவங்க வேலை கொடுப்பாங்க பாத்திருக்கீங்களா? அதுதான் ஆட் ஆன். சோ நான் பார்க்க போற பொண்ணு கிட்ட இந்த ஆட் ஆன்லாம் இருந்தா சிறப்பா இருக்கும். ஆட் ஆன் நம்பர் ஒன்னு, சந்தோஷ் சுப்பிரமணியம் ஹாசினி மாதிரி ஏதாவது ஒரு லூசுத்தனமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆட் ஆன் நம்பர் ரெண்டு, கொஞ்சம் கேமரா யூஸ் பண்ண தெரியணும், அப்படி எல்லாம் எடிட் பண்ண வச்சு தெரியணும். ஆட் ஆன் நம்பர் மூணு, நான் என்ன பண்ணாலும் அதை பார்த்து ஏமாந்து போற ஒரு அப்பாவி பொண்ணா வேணும்.
ஐயோ என்னாச்சு தெரியல, எனக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குடி. மொத்தத்துல பாமி அக்கா கிட்ட இருந்து பாவியும், ஜானு அக்கா கிட்ட இருந்து நூவியும், பிம்பாம் அக்கா கிட்ட இருந்து பாமியும் சேர்த்து கைத்தட்டி விசில் அடிச்சாங்க. என் விலாகுக்கு ஃபர்ஸ்ட் லுக்கு, மோஷன் போஸ்டர், டீசர், ட்ரைலர்லாம் கிரியேட் பண்ணி தளபதி படத்தோட சோடி போட்டேன். செலிபிரிட்டி கிரியேட்டர்ஸ் மட்டும் டிவி சேனல் கிட்ட அந்த யூடியூப் ட்ரெண்டிங் நம்பர் ஒன் பொசிஷனை புடுங்கினேன். எல்லா சேனல்ஸ் இன்டர்வியூ எடுத்தாங்க, எல்லா சேனல்ஸ் என்ன ரோஸ் பண்ணாங்க. என்னதான் அவங்க என்ன ரோஸ் பண்ணாலும் அதை ஃப்ரீ ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டு இன்னும் கிரிஞ்சா கண்டென்ட் போட்டேன். வில்லேஜ் குக்கிங் சேனலோட 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஓவர் டேக் பண்ணேன். அடுத்த ஒரு வருஷத்துல 100 மில்லியன் ரூபி பிளே பட்டன் வாங்கினேன். தமிழ்நாட்டோட அசைக்க முடியாத ஒரு யூடியூபரா மாறினேன். நான் கப்புள் வாக் பண்ண ஸ்டைல பார்த்து பல பேர் கப்புள் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அவங்களால என்னோட அளவுக்கு பண்ண முடியல. சரி, அவங்களுக்கெல்லாம் சொல்லித்தரும் கப்புள் வாயிங் டிப்ஸ் ஃப்ரம் பீயிங் நிசார் ஒரு கோர்ஸ் ரிலீஸ் பண்ணேன். கோர்ஸ் படிக்கும் போதே உனக்கு 10,000 வரை சம்பளம் எல்லா டிவி சேனல்ஸ்லயும் ஆட் போட்டேன். எல்லா கப்புள் வாகர்ஸ் என் கோர்ஸ் படிச்சாங்க, அது மூலமா கோடீஸ்வரன் ஆனேன். கொரோனா நிவாரண நிதியா 10 லட்சம் கொடுத்தேன். அப்புறம் கப்புள் வாகர்ஸ் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை கிரியேட் பண்ணி என்னோட 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஓட் பண்ண வச்சு ஒன்றியத்தை பிடிச்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கப்பிளிஸ்தான் ஒரு ஊரை கிரியேட் பண்ணேன். அந்த ஊருக்குன்னு தனியா லிமிடெட் விசா போட்டேன். ஒரு விசா என்ட்ரிக்கு 1 லட்சம் ரேட் பிக்ஸ் பண்ணேன். காசு இல்லாம எல்லா கப்புள்ஸும் கடன் வாங்குவாங்கன்னு தெரிஞ்சு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கப்பிளிஸ்தானுக்கு லோன் தரன்னு ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாரும் என்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த காசுல என் நாட்டுக்கு விசா எடுக்க வச்சு வாழ்க்கை பூரா வட்டி கட்ட வச்சேன். அந்த வட்டி காசு மூலமா நிறைய பேருக்கு நல்லது செஞ்சு நோபல் பிரைஸ் வாங்கினேன். ஒன்லி யூடியூபர் டு வின் நோபல் பிரைஸ், இந்த உலகமே என்னை பத்தி பெருமையா பேசினாங்க. இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்? அப்புறம் இதெல்லாம் நடக்கணும், நான் மனசு வச்ச மட்டும் பத்தாது, நீங்களும் மனசு வைக்கணும். எப்படி சார் நீங்க வாங்க, வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க. யூடியூப் எப்படி இந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணாது, நீங்க தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஃபேமிலி கிட்டே என் சேனலை காட்டணும், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரட்டா.